ஆர்ப்பாட்ட தடை சட்ட விவகாரத்தில் ஆளுநருக்கு என்ன அழுத்தம் வந்தது என்பது தெரியவில்லை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். ஆன்லைன் சூதாட்ட தடை அவசர சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தது எப்படி எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். கிருஷ்ணகிரியில் பாஜக அலுவலகத்தை திறந்து வைத்து பாஜக தலைவர் நட்டா பேசும்போது காங்கிரசின் மோசமான ஆட்சி காரணமாகவே மாநில கட்சிகள் தோன்றியதாக கூறினார். தமிழகத்தில் பாஜக விரைவில் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் அவர் தெரிவித்தார். என்எல்சி நிறுவனம் நிலங்களை கையகப்படுத்தும் பணிக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் நிலம் கையகப்படுத்தப்படும் வளையமாதேவி கிராமத்திற்கு சென்ற அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவனை போலீசார் கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியின் போது போதிய அளவு மின்சாரம் வழங்கப்படவில்லை என்றும் அதனால் மக்கள் தொகை அதிகரித்து உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனஸ் இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது ஆஸ்திரேலியாவில் இந்து கோவில்கள் மீதான தாக்குதல் குறித்து பிரதமர் மோடி கவலை தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த ஆஸ்திரேலிய பிரதமர் இந்திய சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பதாக உறுதியளித்துள்ளார். பாகிஸ்தானின் லாகூரில் போலீசாருடன் நடந்த மோதலில் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியின் தொண்டர் ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் இம்ரான்கான் உள்ளிட்ட 400 பேர் மீது கொலை பயங்கரவாதம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 480 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக உஸ்மான் கவாஜா 180 ரன்கள் விளாசினார். கேம்ரான் கிரீன் 114 ரன்கள் அடித்தார். இந்தியா தரப்பில் அஸ்வின் 6 விக்கெட் கைப்பற்றினார்.